ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு இந்த ஸ்டைல்லே பண்ணுங்க ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் செம்மையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அங்க பாருங்க சிக்கன்னா எவ்வளவு செம்மையா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தோம்னா இந்த ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி தான் நம்ம பண்ண போறோம் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அதுல இப்போ நம்ம தேவையான அந்த அளவுக்கு நான் தயிர் எடுத்துர்க்கேன் 2 டீஸ்பூன் இருக்கும் தயிர் இதோட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தாச்சு இதல ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதுலயே பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் வத்தல் பொடி அது ஒரு ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன் இந்த தனி மிளகாய் தூள் பாருங்க மல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் பாருங்க இவ்ளோ சேர்த்துட்டோம் இதுலயே லெமன் ஜூஸ் நான் ஒரு 2 லெமன் எடுத்து இத நான் வடிகட்டி இருந்து இது பண்ணி வச்சிருக்கேன் புளிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம பாருங்க வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அத ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நான் அத நல்லா எண்ணெயில பொன்னிறமா நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதல நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா அந்த அளவுக்கு இருக்கட்டும் லாஸ்ட் நம்ம ரைஸ் ரெடி ஆனதும் பிரியாணி மேல இத நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு கொஞ்சோல நான் வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இங்க பாருங்க 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சமையல் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு நீங்க பொடி உப்பு தேவைனாலும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவைனாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நமக்கு அதில் ஊற வைக்க போறதுனால நமக்கு செட் ஆகும் பாருங்க எல்லாம் சேர்த்துட்டு ஒன்னும் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா இதில் சிக்கனோட கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சிக்கனோட கொட்டாகிற மாதிரி உப்பு வந்து இந்த கிரேவிக்கு இந்த சிக்கன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ நல்லா ஒரு 1/2 hour இது ஊறட்டும் அப்படி ஊறட்டும் நான் அதுக்குள்ள நம்ம இந்த ரைஸுக்கு தேவை எப்படி ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஊறட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை 1 மணி நேரம் ஊறினாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் இப்போ ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு உங்களுக்கு வாங்க ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் தம் பிரியாணிக்கான ரைஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து அளவு கிடையாது ரைஸை வந்து நம்ம வடிச்சு தான் எடுக்க போறோம் அதனால இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கு இப்போ நம்ம இங்க பாருங்க பட்டை இந்த இலை பிரிஞ்சால் எல்லாம் இந்த இது பட்டை வகைகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை இது உள்ள தட்டிடலாம் தட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் சமையல் எண்ணெய் தான் அதையும் இதில் ஒட்டுக்கலாம் ஆயில் ஏன் சேர்க்கணும்னா அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா உதிரியா வரும் உன்னோட ஒன்றும் ஒட்டாம இப்போ இது சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இங்கே பாருங்க நான் ரைஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ அதோட 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ அதை கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இதுக்கு அளவு கிடையாது நம்ம வடிச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க ரைஸ் இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும் நான் வடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டேஜில் ஸோ இந்த ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இதில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துக்கோங்க சரி அடுத்து ரைஸ் வெந்து வரட்டும் நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருப்போம் பாருங்கள் சோறு வெந்து வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் பார்த்து வடிச்சுக்கோங்க 1/4 வேக்காடு வந்தால் கூட போதும் நம்ம தம் போட போகிறோம் அந்த ரைஸு அந்த கிரேவி சிக்கன் எல்லாத்தையும் பாருங்க ரெடி ஆகிட்டு நான் இதை ஃபுல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் உங்களோட காட்டுறேன் பிரியாணி ரைஸ் வெந்ததெல்லாம் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சிக்கன் ஊற வச்ச சிக்கனையும் எடுத்து வச்சுருக்கேன் அது மேலே கொஞ்சமாக நம்ம லைட்டாக அப்படி மல்லியல் இந்த புதினா தூவிக்கலாம் புதினா கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் இப்படி தூவிக்கலாம் தூவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இது மேலே ஒரு கவர் பண்ணலாம் ஃபுல்லாக எடுத்து கொஞ்சமாக அப்படி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க கவர் பண்ணிடுவோம் சிக்கன் வந்து நம்ம வேகலாம் வைக்கல அப்படியே ஊற வச்ச சிக்கன் தான் பச்சையாக தான் இருக்குது அதனால் நம்ம அந்த சிக்கனெல்லாம் எடுக்க சிக்கன் கீழே தான் இருக்கணும் ரைஸ் எல்லாம் அது மேலே கவர் பண்ணி வச்சுருவோம்
எடுத்து ஃபுல்லா போட்டு கவர் பண்ணிரலாம் பாருங்க இந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமா புதினால போட்டுக்கலாம் இதுக்கு மேல லைட்டா மல்லியலையும் தூவிக்கலாம் போட்டுட்டு இப்ப நம்ம அந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த எடுத்து கொஞ்சமா டெக்கரேட்டுக்காக நான் வச்சிருந்தேன் போட்டுட்டு அந்த வெங்காயத்தை இது மேல கொஞ்சமா அப்படி போட்டுக்கலாம் போட்டாச்சு பாருங்க நான் கலர் ஃபுட் கலர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபுட் கலர் சேர்த்தாதான் நம்ம தம் பிரியாணிக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அதனால நான் கரைச்சு வச்சிருக்கேன் வச்சுட்டு இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி போதும் சேர்த்தாச்சு அதுக்கு மேலாம கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் சேர்த்தாச்சு போதும் அதுக்கு மேல அதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ரைஸையும் அதுக்கு மேல கவர் பண்ணலாம் அப்படி அப்படியே நான் கவர் பண்ணிட்டு மூணு பேட்ச் வரும் இந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் நான் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ரைஸ் போட்டு இதே மெத்தட் தான் மறுபடியும் புதினால அந்த வெங்காயம் ஒரு இது நெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ரைஸ் வரும் நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃபுல்லா பேக் பண்ணிச்சு டெக்கரேட் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு உங்களுக்கு மாவு கோதுமை மாவு இருந்தாலும் அதை நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இந்த சைடு கவர் பண்ணிக்கலாம் ஏர் போகாத அளவுக்கு எனக்கு இப்போ சில்வர் ஃபாயில் இருக்கிறதுனால நான் இதை ஃபுல்லா சில்வர் ஃபாயில் வச்சு இந்த மூடியை போட்டு கவர் பண்றேன் பாருங்க கொஞ்சம் ஏர் போகாம இருக்கிறதுக்கு தான் கவர் பண்ணியாச்சு பாருங்க அடுப்பு பாருங்க மெயினா இதுல இந்த நம்ம வந்து டைரக்டா அடுப்பு பத்த வச்சோம்னா சிக்கன் நம்ம கிண்ட மாட்டோம் அப்படியே தம் போட்டு தான் வைக்கப்படும் அதனால சிக்கன் எல்லாமே பிடிச்சிரும் பாருங்க ஒரு பர்னல் நான் கீழே வச்சிருக்கேன் இன்னொரு பர்னலை தூக்கி இந்த மாதிரி மேல வச்சிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கிடலாம் அடுப்பு பத்த வச்சுட்டு அடுப்ப சிம்லயே வச்சுக்கோங்க சிம்மு அப்படி இல்லைன்னா மீடியம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம இப்போ அடுப்புல எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அந்த தீ வந்து இதுல படவும் செய்யணும் படாத மாதிரியும் இருக்கணும் அதனால நம்ம இந்த மாதிரி ஹைட்டா எடுத்து வச்சிருக்கோம் அப்பதான் நமக்கு கரெக்டா அது வெந்து வரும் சரி ஓகே நான் அதுக்கப்புறம் இது வெந்து வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெடியானதும் ரெடி ஆயிட்டு தம் பிரியாணி சூப்பரா இப்போ நான் 20 நிமிஷம் ஆயிட்டு தம் போட்டு வச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பாருங்க ஆவியெல்லாம் அந்த இது இந்த சைடா வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சே நீங்க இது பண்ணி பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் வச்சே லோ ஃபிளேம்ல வச்சு 20 நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ எடுத்து பார்த்துட்டு வேகல் அப்படின்னா திரும்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு பிரியாணி லைட்டா நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி சிக்கன் வெந்த மாதிரி தெரியல அப்படின்னா திரும்ப வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகா சூப்பராக வெந்துட்டுங்க பாருங்க சிக்கன் எடுக்கும்போது வருது பூவா அழகா வருது எனக்கு இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க பூவா வெந்துட்டு சிக்கன் சூப்பராக தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்ல உங்களுக்கு அதை எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்க தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு நமக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நமக்கு ரைஸ் எவ்வளவு தேவையோ அதை சைடாவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து இப்படி பிளேட்ல சேவ் பண்ணலாம் பாருங்க இவ்வளவு அழகா சிக்கன் எல்லாம் சூப்பரா பூவா வெந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க 20 நிமிஷம் வச்சேன் லோ ஃபிளேம்ல வச்சே தான் மீடியம் ஃபிளேம்லயும் அப்பப்போ வச்சுக்கிட்டேன் பாருங்க எந்த அழகா என்ன அளவுக்கு சிக்கன் வெந்திருக்கு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்